மூன்றாவது செய்தியாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகாவில் தென்முகம் வெள்ளோடு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ராசா சுவாமி நல்ல மங்கையம்மாள் கோவில், நல்ல மங்கையம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலில் வந்து குலதெய்வமாக கும்பிடக்கூடிய கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க அந்த கோவிலுக்கு. இது வந்து வருஷம் வருஷம் விசேஷம்லாம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தான் அந்த கோவில். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்து அறநிலையத்துறை அங்கேயும் போய் தங்களுடைய உண்டியில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் பழைய கோவில் ஒன்று இருக்குது, புது கோவில் ஒன்று இருக்குது. இப்போ இந்த புது கோவில் கட்டி முடிக்கப்பட்டு 7 ஆண்டுகள் ஆகிட்டு இப்போ அந்த கோவிலில் தான் வந்து இவங்க இது பண்ணிட்டு வராங்க. இந்து அறநிலையத்துறை வந்து பழைய கோவிலுக்கு தான் இவங்க ஆல்ரெடி அங்கே போயிட்டு தங்களுடைய வேலையை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் புது கோவிலுக்கு அவங்களுக்கு சம்மந்த இல்லை, தனியாராக தான் வந்து இருக்குது. ஆனால் இப்போது இங்கே நல்லா கூட்டம் வருது அப்படின்ட்டு உண்டியில் அப்படியே மெல்ல அங்கேயும் போயிட்டு வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. சரி, உடனே இந்த மக்கள் சாத்தந்தை குல மக்கள் நற்பணி மன்றம் அந்த சார்பில் பார்த்திங்கன்னா கலெக்டர் அலுவலகத்துக்கு போயிட்டு நிறையா கூட்டமாக போயிட்டு மக்கள் எல்லாம் மனு கொடுத்துருக்காங்க, இந்து அறநிலையத்துறை வந்து முயற்சியை கைவிட வேண்டும் அப்படின்னு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? பிரதமர் நரேந்திர மோடி கோயிலை அபகரித்து வைத்திருக்கிறார்கள்னு ஒரு வார்த்தை சொன்னார். இவங்க ஏன் அபகரிக்கிறாங்க? இப்போ தில்லை நடராஜர் கோயிலில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சேகர் பாபு சொல்கிறார், அங்கே உண்டியலே இல்லை, எங்கள் உண்டியலே இல்லை, எதுக்கு வைக்கணும் அது தனியார்? சார், உண்டியல் வச்சா நீங்கள் எடுத்துருவீங்க, எடுத்தால் உண்டியல் கலெக்ஷனே எடுத்துருவீங்க, கோயிலுக்கு நயா பைசா கொடுக்க மாட்டீங்க, அதை போய் சிறுபான்மையினருக்கு போய் கொடுப்பீங்க, நலத்திட்டத்துக்கு போய் கொடுப்பீங்க. ஆனால் உண்டியல் காசு எடுத்து வைத்து கொண்டு கோயிலுக்கு ஏதாவது திருவிழா நடக்கணும்னா ஸ்பான்சர் வச்சு திருவிழா நடத்துவீங்க, நயா பைசா அறநிலைத்துறை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ இவங்க கண்ணெல்லாம் உண்டியலில் தான் சார் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இவர்கள் ஏன் கோயிலை விரும்புகிறார்கள்? இவர் நாத்திகவாதி தானே? நாங்கள் நாத்திகவாதிகள், இந்த அரசு நாத்திக அரசு, கோயிலுக்கு உள்ளே வராது அப்படின்னு சொன்னால் நாங்கள் கோயிலுக்குள்ளே வருவோம், உண்டியல் வரைக்கும் மட்டும் வருவோம். இதுதானே தீக்கா? நான் என்ன சொல்கிறேன், உண்டியலுக்கே வராதுன்னு சொல்கிறேன், உண்டியலுக்கே வராது. நாங்களும் ஆத்திகர்கள், உண்டியல் வரும் வரை வர ஆத்திகர்கள். வேண்டாம் ஐயா, வராத. இப்போ என்ன நடந்திருக்கீங்க, அந்த புது கோயில் அறநிலைத்துறை கைவசம் இருக்கிற கோயில், அது கைவசம்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இவங்க அப்படி தான் பண்ணிடுறாங்க. அந்த கோயில் ஒழுங்காக இல்லை என்பதால் இவர்கள் புதிதாக கோயில் சமுதாயத்துக்கு கோயில் கட்டிட்டாங்க. சமுதாயத்துக்கு கோயில் கட்டி 7 வருஷமாக நல்லா நடத்திட்டுருக்காங்க. இப்போது அறநிலைத்துறைக்கு கொஞ்சமாவது அறம் என்பது இருந்தால் தம்பக்கத்தில் இருந்த கோயிலை எப்படி சரி பண்ணணும், இந்த மக்களை எப்படி அங்கே கூப்பிடணும்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு இந்த புது கோயிலில் போய் உண்டியலை வைக்க போகிறாங்க. அது தனியார் கோயில், இப்போது சமுதாயத்தினுடைய கோயில். ஏற்கனவே காளிகாம்பால் கோயிலில் என்ன பண்ணாங்க, அதாவது எல்லா கோயிலும் பிராமணர்கிட்ட இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன், 47லேருந்து இன்ன வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு கோயில் கட்டுதா இந்தியாவில்? என்னது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏதாவது ஒரு கோயில் கட்டியிருக்கா? கட்டினதே கிடையாது. சார், நீ பெத்து போடாததுக்கு உனக்கு என்ன சார் உரிமை இருக்குது? நீ பெத்தும் போடலை, சோறும் போடலை. சரி, நீ கொடுத்தாலாவது பரவாயில்ல, ஆனால் அவன் உழைக்கிறான், உழைப்ப சொரண்டுப்பீங்க. இது என்ன நேச்சுரல் ஜஸ்டிஸ்? எனக்கு புரியவே இல்லை. அட்லீஸ்ட் நீ சோறு போட்டேன்னா கூட நான் அறநிலையத்துறை காசு அறநிலையத்துறைக்கே வர்றதில்லை, வெளியே எங்கேயோ போகுது, ஸ்பான்சர் பண்ணி சாமியை பார்த்துக்காருங்க. அப்படி இருக்கும்போது இந்து அறநிலையத்துறை, அதாவது இந்த நாய் நாக்கு தொங்க போட்டுட்டு அலையுங்கிறாங்கள, அப்படித்தான் அழிந்து கொண்டு இருக்கிறது. 6,000க்கு மேலே கோயில்களை எடுத்ததாக நமக்கு தகவல் வருகிறது. குறுகிய காலத்தில் ஏன் போகணும்? எத்தனையோ சமுதாய கோயில்களுக்கு நோட்டீஸ் விடுறாங்க எடுக்கணும்னு. சார், அந்தந்த சமுதாய கோயில்கள் அந்த சமுதாயம் பார்த்துக்கும் சார். சமுதாய கோயில்கள் சமுதாயத்திட்டு தான் இருக்க வேண்டும். ஏன் அதுக்கே அரசுக்கு வேணும்? என்ன நீங்கள் சொல்லலாம், மற்ற சமுதாயம் அங்கே வந்தால் மரியாதையாக நடத்துங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு சமுதாயமும் தங்களுடைய கோயில்களை காப்பாற்றுவதற்கு கீழே இறங்கி வரணும். சார், குலதெய்வம் கோயில் எதுக்கு சார் இவங்க எடுக்கணும்? நிறைய சின்ன சின்ன அம்மன் கோயில்கள், சின்ன சின்ன சாஸ்தா கோயில்கள், சின்ன சின்ன படம் மட்டும் அரைஞ்சி வச்சுருக்கிற கோயில்கள், அதெல்லாம் அறநிலையத்துறை உண்டியல் வைக்கிறான்னு எடுத்தால் என்ன அர்த்தம்? அதனால் இன்றைக்கி அறநிலையத்துறை மீது பெரிய குற்றச்சாட்டு. நாம் மட்டும் வச்சதில்லை, தொடர்ந்து நாம் வைத்து கொண்டிருந்தோம். ஸ்ரீ டிவி இதை பற்றி அதிகமான விழிப்புணர்வு பண்ணியிருக்கிறாங்க.
தமிழகத்தில் அண்ணன் ரச்சி ராஜா மாதிரி, டிஆர் ரமேஷ் மாதிரி நிறைய பேர் வேலை பார்த்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு இதை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கிறது. அண்ணாமலை போராட நேற்று பேசியிருக்கார் அவிநாசியில், 2,00,000 ஏக்கர் எங்கே போச்சுன்னு பேசியிருக்கார். பிரதமர் மோடி பேசுகிறார். பிரதமர் மோடி பேசும்போது இவர் என்ன சொல்கிறார், நாங்கள் ஆக்கிரமிக்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு உண்டியல் வைக்க போறீங்க? உண்டியல் வைக்கிறத ஆக்கிரமிப்பு தானையா? அரசு சமுதாய கோயில்களை கைப்பற்றுறதுங்கிறது ரொம்ப அயோக்கியத்தனங்க. இப்போ பாருங்க, அந்த அம்பாள் பேரே நல்ல மங்கை. நல்ல மங்கைன்னு என்ன அர்த்தம்? நல்ல பெண்மணின்னு அர்த்தம், கற்புக்கரசின்னு அர்த்தம். இவங்க கற்புக்கரசிலாம் வேண்டாம், அதனாலாம் கண்ணகி கோவிலை தூக்கி கேரளாவில் விட்டுட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்ட்டு. ஏன்னா அவங்க தந்தை பெரியார் அப்படி தான் சொல்லியிருக்காரு, கற்பை வேண்டான்னு இருக்கார். நல்ல மங்கைங்களாம் இங்கே மரியாதை கிடையாது. ஆகையினால் அந்த கோயில் அரசாங்கம் பக்கம் வந்துட்டுன்னா அந்த கோயிலுடைய அம்பாலே அந்த கோயிலில் இருப்பாளான்னு எனக்கு சந்தேகம் வருகிறது. இப்படி இந்த சில கம்யூனிஸ்ட்டு இஸ்லாமிய பெண்கள்லாம் சபரிமலைக்குள்ளே போனால் அப்புறம் ஐயப்பனே வெளியில் போயிடுவார், அது மாதிரி தான். அதனால் இனிமேல் அரசு அறநிலைத்துறை எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கங்கே இந்தலேருந்து மூர்த்தி வெளியில் வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஆகையினால அதை புரிந்து கொண்டு தான் இந்த சமுதாயம் தனியாக கோயில் கட்டிட்டாங்க. அறநிலையத்துறை இருந்தால் ஆகமம் படி நான் பூஜை பண்ண முடியாது, அறநிலையத்துறை பண்ணால் நான் எங்கள் விஷயத்துக்கு நாங்கள் எங்கள் தெய்வத்தை கும்பிட முடியாது, அதனால் தனியாக கோயில் கட்டியிருக்காங்க சார். அவங்களுடைய அந்த பக்தியை மதிங்க, அந்த ஆன்மீகத்தை மதிங்க. அங்கே போய் உண்டியல் வைக்கிறதுங்கிறத அசிங்கத்தை செய்யாதீர்கள். இதுதான் சேகர் பாபுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்கள், நீலகிரியில் இதே மாதிரி படுகா இனத்தவருடைய கோயிலை எடுக்க முயற்சி பண்ணார். அந்த மொத்த சமுதாயமும் போராடினதுனால இன்னைக்கு அதை கைவிட்டுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நாக்கு தொங்க போட்டு கொண்டு எந்தெந்த கோயிலை எடுக்கலாம் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கேட்டால் நான் வந்து இத்தனை ஏக்கரை மீட்டு விட்டேன் சார், அதை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுங்க சார், அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறது ஃப்ராடு. ஆகையினால இன்றைக்கி அறமற்ற துறையாக, ஃப்ராடுகளின் துறையாக அறநிலையத்துறை மாறியிருக்கிறது தான்.